ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் ஃபுட் கேலரி இன் தமிழ். நாம் இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்படி செய்கிறதுக்காக நான் ஒரு கப் கொண்டக்கடலையை ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலையை மினிமம் 8 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கடலையை வேக வச்சுக்கலாம். இப்போ கடலையை குக்கரில் சேர்த்துட்டேன். இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போ கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 5 விசில் வச்சு இதை வேக வச்சிடலாம். இப்போ கடலை வேகட்டும், அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பேனை சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் தான் இந்த குழம்பை வைக்க போகிறேன். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த சோம்பு நல்லா சூடாகிடுச்சு. இதில் 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கப்பு துருவன தேங்காவை சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காயெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயெல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 1.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ மசாலாவை இந்த மாதிரி நல்லா வறுத்தரித்து செய்யும்போது இந்த குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சுக்கணும். ஆறினதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை வணக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த கடலையை சேர்த்துக்கலாம். கடலை வேக வச்ச தண்ணியோட தான் இதில் சேர்த்துருக்கேன். இது கூட வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்ரியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இந்த குழம்புல நான் கடலை வேக வச்ச தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். அப்போதான் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது இதோட பதம் கரெக்டாக வரும். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பை கொதிக்க வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை இடையில கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு திக் ஆயிடுச்சு. உங்களுக்கு குழம்பு எந்த மாதிரி பதத்தில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் தாளிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்சி மிளகாய் கட் பண்ண சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தாளித்து சேர்க்கும்போது குழம்போட வாசனை சூப்பராக இருக்கும்.
அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்பெல்லாம் சேர்த்துடலாம். இதை கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வறுத்தடைச்சி வச்ச கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், கொலாப்பிட்டு, ஆப்பம், இடியாப்பம் கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்கள் எல்லோருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.